هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. إلم عالي مرور يوتيوب தளத்திலே ஒரு நிமிட பதிவாக வாழ்க்கைக்கான ஐந்து அறிவுரைகள் எனும் தலைப்பிலே ஒரு உபதேசத்தை பதிவிட்டிருக்கின்றார். அதனை முன்வைத்து இதில் கூறப்படுகின்ற விடயம் உண்மையானதா என்றொரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. நபியின் பெயரால் ஒரு செய்தியை பதிவு செய்து அதனோடு சேர்த்து இந்த இளம் ஆலிம் தன்னுடைய சில அடுக்கு மொழியில் அமைந்த சில வார்த்தைகளை கூறியிருக்கின்றார். நபியின் பெயரால் இவர் கூறுகின்ற வாழ்க்கைக்கான ஐந்து அறிவுரைகள் எனும் தலைப்பிலான அந்த செய்தி ஷுஅபுல் ஈமான் என்ற இமாம் பைஹக்கி அவர்களுடைய தொகுப்பிலும் இதுபோன்று இன்னும் ஓரிரு நூல்களிலும் இந்த செய்தி பதிவாகியுள்ளது. நபியின் பெயரால் இவர் கூறுகின்ற இந்த செய்தியை அறிவிக்கின்றவர்களில் ஒருவராக முஹம்மத் பின் ஹுமைத் அர்ராசி என்பவர் இடம்பெறுகின்றார். அவருடைய ஆசிரியராக ஜாஃபிர் பின் சுலைமான் என்பவரும் இடம்பெறுகின்றார். இந்த முஹம்மத் பின் ஹுமைத் என்பவர் இட்டுக்கட்டக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் என்று கூட ஒரு சில ஹதீஸ்களை அறிஞர்கள் இவர் மீது குற்றம் சுமத்துகின்றார்கள். குறைந்தபட்சம் நம்பகமானவர்களிடமிருந்து நம்பகமானவர்களின் பெயரால் நபி அவர்கள் கூறுவதாக செய்திகளை மாற்றி மாற்றி அறிவிக்கக்கூடிய ஒரு பலவீனமான ஒருவர் இவர் என்று ஹதீஸ்களை அறிஞர்கள் இவரை விமர்சிக்கின்றார்கள். இப்படி இந்த ஆலிம் இங்கு கூறுகின்ற செய்தி இது ஒரு பலவீனமான போலியான நம்பகமற்ற ஒரு செய்தியாகும். இதில் கூறப்படுகின்ற விடயங்கள் பெரும்பாலும் இஸ்லாத்தின் மூலாதாரமான அல் குர்ஆனும் சுன்னாவும் போதிக்கின்ற உண்மைகளாக இருந்தாலும் நபியின் பெயரால் சொல்லப்படுகின்ற இந்த செய்தி உண்மையான ஹதீஸ் கிடையாது. நபியுடைய செய்திகளை எத்தி வைக்கும் போது உலமாக்கள் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் முஸ்லிம்களுக்கு விசேடமாக நபி அவர்கள் எச்சரித்த விடயங்களில் ஒன்று, நீங்களோ உங்களுடைய மூதாதையர்களோ கேள்விப்பட்டிராத செய்திகளை கூறுகின்றவர்கள் அத்தகைய பொய்யர்கள் தோன்றுவார்கள் எனும் அளவிற்கு நபியின் பெயரால் ஒரு செய்தியை கூறும்போது உலமாக்கள் அந்த செய்தி உண்மையானதா என்பதிலே மிக கவனம் செலுத்த வேண்டும். ஒரு செய்தி போலியானது என தெரிந்தும் கூட அதனை மக்கள் ஆர்வத்தோடு செவிமடுக்கின்றார்கள் என்பதற்காக நாம் மக்களிடம் சொல்லிவிடுவோம் என்றால் நாமும் பொய்யர்களில் ஒருவர் என்பதை கூட நபி அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தத்தில் இந்த பதிவிலே நபியின் பெயரால் சொல்லப்பட்ட செய்தி ஹதீஸ் கிடையாது, ஒரு போலியான செய்தியாகும். உலமாக்கள் நபியின் செய்திகளை சொல்லும்போது அது உண்மையானதா என்பதை அனைத்திற்கு முதலிலே உறுதிப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றார்கள். இங்கு நபியின் பெயரால் சொல்லப்பட்ட செய்தி அதிலுள்ள விடயங்கள் தவறான வழியில் இட்டுச் செல்லக்கூடியதாக இல்லை என்றாலும் இதுபோன்று வேறு பல சந்தர்ப்பங்களிலே நபியின் பெயரால் இவ்வாறு சொல்லப்படுகின்ற செய்திகள் மக்களை பிழையான வழியில் அழைத்துச் செல்லக்கூடிய செய்திகளும் இதுபோன்று ஒரு சில உலமாக்கள் கூறிவிடுகின்றார்கள். எனவே அல்லாஹ்வின் திருப்தியை பெற்று அவனது அருளால் சுவனம் செல்ல விரும்புகின்றவர்களுக்கு நபி அவர்கள் மிக தெளிவாக எச்சரித்த விடயம் நபியின் பெயரால் சொல்லப்படுகின்ற போலியான செய்திகளை கொண்டு
நீங்கள் ஃபித்னாவில் ஆழ்ந்து விடவும் கூடாது, வழிகட்டு விடவும் கூடாது என்று நபி அவர்கள் எச்சரித்த ஹதீஸ் சஹி முஸ்லிமிலே இருக்கின்றது. எனவே இந்த பதிவிலே சொல்லப்பட்ட செய்தி உண்மையான ஹதீஸ் இல்லை என்கின்ற போது, இதனை கூறுகின்றவர்களுக்கும் செவிமடுக்கின்றவர்களுக்கும் அது இனிமையானதாக நல்லதாக இருந்தாலும், இதுபோன்ற எமக்கு விருப்பமானவை என்ற அடிப்படையிலே உண்மையான தீனை விட்டும் நாம் தூரமாகி விடாமல், அல்லாஹும் தூதரும் போதித்த உண்மை போதனைகளிலிருந்து மாறுபட்டு சென்று விடாமல் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே அனைத்திற்கு முதலில் ஹதீஸ்கள் என கூறப்படுகின்ற போது அது உண்மையான ஹதீஸா என்கின்ற விடயத்தில் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். இந்த பதிவிலே சொல்லப்பட்ட செய்தி இது ஹதீஸ் கிடையாது. ஒரு மனிதன் இந்த வாழ்க்கை முடிந்துவிடக்கூடியது என்ற உறுதியான நம்பிக்கை அவனிடம் இருக்க வேண்டும். மரணத்திற்கு பின்னரான நிலையான வாழ்க்கைக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி கூறுகின்றது. இருந்தாலும் அது பற்றி இங்கு நபியின் பெயரால் சொல்லப்பட்ட செய்தி போலியானதாகும்.